இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். அண்மை செய்தி, கிண்டியில் அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனைகள் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு மேற்கொண்டு போராட்டத்தினை நடத்தி வருகிறார்கள். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியினை புறக்கணித்து அங்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத அரசை கண்டித்து அங்கு முடக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். நாகராஜன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழகம் முழுவதுமாக அரசு மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமா தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலை தான் பாக்குறோம். மணி சரியா இப்ப 11 மணி ஆகுது. 11 மணிக்கு தான் இன்னுமே அதிக அளவுல மருத்துவர்கள் வந்து தங்களுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் சில பேர் புறக்கணிச்சுட்டு கூட இந்த போராட்டத்துல குதித்திருக்கக்கூடிய விஷயமும் இந்த போராட்டமானது தீவிரம் அடையக்கூடிய விஷயத்தையும் பாக்குறோம். இப்ப நேற்று தினம் நடந்த இந்த அரசு பன்னோக்கு மருத்துவமனை கிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இருக்கக்கூடிய புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி என்பவருக்கு கத்தி குத்தானது நிகழ்ந்திருக்கிறது. தனது தாயாருக்கு சரியான முறையில சிகிச்சை அளிக்கலன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அந்த கத்தியால குத்திருக்கக்கூடிய இளைஞர் விக்னேஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவத்துல வந்து அவரு செய்திருக்கக்கூடிய விஷயம் வந்து தவறு அப்படின்ட்டும், அதே சமயம் பாக்குறப்ப மருத்துவர்கள் தரப்புல வந்து அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகுந்த குறைபாடுகளோட அரசு மருத்துவமனைகள்லயே காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பல்வேறு தரப்புல இருந்தும் இந்த விஷயம் தொடர்பா வந்து கண்டனங்களை தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விதத்துல மருத்துவர்கள் எல்லாருமே நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது அரசு மருத்துவர்கள், குறிப்பா அரசு மருத்துவர்கள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வேணும், மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை உடனடியா எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நேற்று அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமே வந்து இந்த போராட்டம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. நேற்று இருந்தே தர்ணா போராட்டம் தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுவதுமா கிட்டத்தட்ட பாக்குறப்ப ஒரு 15,000 மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. கண்டன போராட்டத்துல தமிழ்நாடு அரசை கண்டித்து பாதுகாப்பை பலப்படுத்தணும், அவர்களுக்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளையுமே வந்து சிசிடிவி கேமராக்களை வந்து பரிசோதித்து அவற்றை செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என்பது மருத்துவர்களுடைய நுழைவாயில் கொடுத்திருக்க வேண்டும், பாதுகாப்பான ஒரு சூழலை உறுதிப்படுத்த வேண்டும், இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு மருத்துவர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் இது போன்று நிகழாமல் இருக்கணும், தொடர்ந்து மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயமாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக மருத்துவர்களை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உட்படுத்துறது அப்படிங்கிறது அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த பணிக்கு வந்து களங்கம் விளைவிக்கக்கூடிய விதமாகவும் இது வன்முறை தூண்டக்கூடிய விதமாக உருவாகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருந்து மக்களை காக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே நல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாக இது இருக்கிறது. அதனால அரச கண்டித்து இந்த மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து மருத்துவர்களும் குறிப்பா 15,000 மேற்பட்டோர் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதுமா வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான பணிகளுடைய அடிப்படையில் அவங்க வேலையில ஈடுபட்டு இருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது குறிப்பா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கல. ஏன்னா நோயாளிகளுடைய பாதுகாப்பு கருதி அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்துல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதே சமயம் பார்க்கும்பொழுது புதிதாக காப்பீடு திட்டத்தின் மூலமா இணைப்புகளை உருவாக்குவதற்கான பணிகளில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களாகட்டும், அதே சமயம் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகட்டும், வேற ஒரு பிரச்சனைக்காக புதிதாக மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் அவங்களுக்கான ரிவ்யூ மீட்டிங் வழங்கக்கூடிய பணிகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் சேவைகள் செய்யக்கூடிய செவிலியர்கள் ஒரு சிலரும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான பாதுகாப்பா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கவனத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகள் இது போன்ற தொடர் சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால தான் அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அதனால தான் சரிவர அரசு மருத்துவமனையை நோக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்காக அரசு மருத்துவமனையை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான சிகிச்சை வழங்க முடியவதில்ல, அதனாலதான் அழுத்தம் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இருக்குன்னு அவங்க பக்கமும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால அந்த காலி பணியிடங்களையும் நிரப்பி
அனைத்து இடங்கள்லயுமே மருத்துவர்களுக்கான அந்த அவைலபிலிட்டின்றத உருவாக்கி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பும் வழங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த துறையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதுமா வந்து தற்பொழுது தமிழ்நாடு அரசை கண்டித்து பாதுகாப்பு கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நாகராஜன். தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் போராட்டத்தை விரைவில் அரசு முடிவுக்கு கொண்டு வர நோயாளிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறாமல் நோயாளிகள் பரிதவித்து வருகிறார்கள். அதனால் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு அண்மை செய்தி, கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 15,000 மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக மருத்துவர்கள் சங்கம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பணியிடத்தில் தங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பணியிடத்தில் தங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நேற்று தினம் பார்க்கும் பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்கிற இளைஞர் வந்து தன்னுடைய தாயாருக்கு சரியான முறையில சிகிச்சை அளிக்கலன்ற மாதிரியான விரக்தியா சொல்லப்படக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில கத்தியால குத்தி இருக்கக்கூடிய சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை கண்டித்து அரசு மருத்துவமனைகளிலும் சரி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும், அதுக்கான சட்டம் ஏற்றப்பட்டதை செயல்படுத்தணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வச்சு நேற்றைய தினத்திலிருந்தே தர்ணா போராட்டத்தில் குறிப்பாக மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. பணி செய்து வரக்கூடிய நிலையிலேயே உடனடியாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு 2வது நாள் நிறைய இடங்கள்ல குறிப்பா தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு வெளியிலும் மருத்துவ கல்லூரிகளுக்கு வெளியிலும் வந்து மருத்துவர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் பாக்குறப்ப தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் வந்து தங்களுடைய பணியை விட்டுட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. தங்களுக்கான முறையான பாதுகாப்பு வேண்டும், 2 அடுக்கு பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வச்சு அவங்க உடனடியாக அமல்படுத்தணும்ன்ற மாதிரியான முக்கியமான கோரிக்கைகளை வச்சு தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு உட்படுத்தக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா மருத்துவர்களை பத்தி கேட்கும் பொழுது நோயாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத வகையில உள்ள சிகிச்சை எடுத்து வரக்கூடிய மருத்துவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடவில்லை எனவும், மீதி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குறிப்பா இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு திட்டத்தை பதிவு பண்றதுல இருந்து ஆலோசனை வழங்குறதுல இருந்து நோயாளிகள் வெளியில இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்குறதுல இருந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை புறக்கணிச்சு இந்த போராட்டத்துல மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அதிகமான மருத்துவர்கள் குவிவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி நோயாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில நோயாளிகள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடலனும் மற்ற மருத்துவர்கள் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற சம்பவம் இன்னொரு முறை நிகழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல சட்டத்தை வந்து நிலைநாட்டணும்ன்ற மாதிரியான விஷயத்தை முன் வச்சு அவர்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து இருக்கிறது. இந்த போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.
சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சிகிச்சை பெறுவதற்காக நோயாளிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க இருக்கலாம். சரவணன், வணக்கம். அங்கு நோயாளிகள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள், என்ன சொல்றாங்க விவரங்கள்? வணக்கம் பிரகாஷ். நேற்றைய தினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த ஒரு மருத்துவர் மீது ஏற்பட்ட அந்த தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பொறுத்து ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது மருத்துவர்கள் பணியை புறக்கணித்துவிட்டு இன்று ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்ட பொதுமக்களுக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு சேவை வழங்கப்பட்டிருக்கின்ற நெல்லை மருத்துவ நெல்லை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது இந்த புறநோயாளிகளுக்கான அந்த சிகிச்சை தற்போது தடைபட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மற்றும் அவசர பிரிவில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கான அந்த பணிகள் மட்டும் தற்போது நடைபெற்று வருவதாக வந்து மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மருத்துவர் மீது ஏற்பட்ட அந்த தாக்குதலை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மருத்துவர்கள் போராடி வரக்கூடிய சூழலில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை அரசு மருத்துவமனையில் தற்போது இந்த அரசு மருத்துவர்கள் பணியை புறக்கணித்துவிட்டு இந்த ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் முக்கியமாக மருத்துவர்கள் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் குறிப்பிட்ட போதிய அளவிற்கான காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று கூறி தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த போராட்டம் குறித்து விபரிப்பதற்காக நம்முடைய மருத்துவர்கள் இணைந்திருக்கிறார். அவரும் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். போராட்டத்தில் எந்த மாதிரி கோரிக்கை முன்வைச்சிருக்கீங்க? நேற்று தினம் நம்முடைய மருத்துவர் பாலாஜி அவர்கள் மேல் நடைபெற்ற அந்த கொலைவரி தாக்குதல் அதன் காரணமாக அவருடைய உயிருக்கு ஊசலாடக்கூடிய நிலை ஏற்பட்டு உடனடியாக அவருடைய மருத்துவ சிகிச்சைகள் ஏற்பட்டதன் மூலமாக அவர் இன்றைய தினம் நலமாக இருக்கின்றார். அதற்கான காரணம் அந்த நோயாளியுடைய மகன் கூறியது. அவர் அந்த நோயாளர் ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் ஹீமோதெரபி, இது மிக முற்றிய நோய். இதற்காக அவர் பல்வேறு மருத்துவமனையில் பார்த்து இங்கேயும் பார்த்திருக்கிறார், வெளியையும் பார்த்திருக்கிறார். வலி ஹீமோதெரபியில் ஒரு அக்செப்டட் ஒரு காம்ப்ளிகேஷன் வலி இருக்கும். நான் வெளியே செலவழித்த அமௌண்ட்டை கொடு என்று சொல்லி 20,000 ரூபாய் அவருடைய கேட்டு தகராறு பண்ணி ஒரு ரெவல்யூஷன் பண்ணி மருத்துவர் மறுத்ததன் காரணமாக அவர் கொலைவரி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக நாங்கள் கூறுவது, மருத்துவர்கள் அனைவரும், அரசு டாக்டர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் அனைவரும் கூறுவது, மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட வளையமாக இருக்க வேண்டும். மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் அச்சமின்றி பணியாற்ற வேண்டும். உள்ளே நுழைகின்ற நோயாளிகளின் அட்டண்டர்ஸ் என்ற பெயரில் பல்வேறு பேர் நுழையக்கூடாது. அட்டண்டர் பாஸ் கொடுக்கப்பட்டு 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்களும் தீவிர செக்யூரிட்டி, இவ்வாறு ஏர்போர்ட் செக்யூரிட்டி நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் கூறினார்கள். ஏர்போர்ட்டுகள் நுழையும் போது எவ்வாறு செக்யூரிட்டி ஏற்படுகிறதோ அதுபோல மெட்டல் டெட்டர் மூலமாக பரிசோதிக்கப்பட்டு உள்ளே அனுப்ப வேண்டும். சிறு வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டால் கூட உடனே காவல்துறை உடனடியாக தலையிட்டு அவர்களை பிடித்து மிக உச்சபட்ச தண்டனை ஏற்கனவே வந்து இருக்கிறது. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் தாக்கப்பட்டால் சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. அத்தகைய நோயாளிகள் நோயாளிகள் கூட வருகின்ற ரவுடிகள் எங்களை தாக்கும் பொழுது தமிழக அரசு தனது பாதுகாப்பு முழுமையாக ஏற்படுத்த வேண்டும், அச்சமின்றி பணியாற்ற வேண்டும். சார், இப்போ தற்போது போராட்டம் நடந்துட்டுருக்கு, இதனால் வந்து இந்த புறநோயாளிகள் ஓபிங்கிற எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குதா? நீங்கள் எவ்வளோ தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண போகிறீங்க? இந்த திட்டமிடப்பட்ட அந்த அறுவை சிகிச்சைலாம் திட்டமிடப்பட்டு நடக்குமா? இன்றைய தினம் புறநோயாளிகள் பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாரும் புறநோயாளிகள் சிகிச்சை பெறவில்லை. அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல் தொடர்கிறது மற்றும் மருத்துவ வார்டில் அனுமதிக்கப்பட்ட பணியாளர் நோயாளிகளுக்கு எல்லா விதமான சிகிச்சைகளும் செயல்பட்டு கொடுக்கிறது. எலக்ட்ரிக் சர்ஜரிஸ் திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரகாஷ், மருத்துவர் கூறிய கருத்தை கேட்க போகிறது. பிரகாஷ், இந்த திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த திட்டமிட்ட அறுவை சிகிச்சைகள் வழக்கம் போல நடைபெறும் என்றும் வெளிநோயாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓபி பேஷண்ட்டுக்கான அந்த சிகிச்சை முறை தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஓபி பிரிவிலும் குறைந்த அளவு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும், போதிய அளவுக்கு காவலர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்று கூறி முக்கியமான பல கருத்துக்களை முன்வைத்து தற்போது போராட்டமானது நெல்லை அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. பிரகாஷ் சரவணன், மருத்துவர்கள் இந்த பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் காவல்துறை தரப்புலையோ அரசு தரப்புலையோ ஏதாவது பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை அங்கே என்ன நடக்குது விவரம்?
ஏற்கனவே நேற்றைய தினம் அரசு மருத்துவர் பாலாஜி மீது அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் பல அரசு மருத்துவமனைகள் தங்களது பணிகளை புறக்கணித்துவிட்டு மருத்துவர்கள் போராடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று காலை முதலே மருத்துவர்கள் அனைவருமே தங்களது பணிகளை புறக்கணித்துவிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளபடி அறிக்கை வெளியிட்டுள்ளபடி இன்று முழுவதுமே இன்று ஒரு நாள் முழுவதுமே அடையாள வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே நெல்லை அரசு மருத்துவமனையின் கல்லூரி முதல்வர் மற்றும் நெல்லையில் இருக்கக்கூடிய காவலர்களும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த மருத்துவர்கள் தற்போது இன்று முழு நாளும் அடையாள வேலையிறுத்த போராட்டத்தில் தாங்கள் ஈடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த விஷயம் தெரியாத பொதுமக்கள் பலரும் பல ஊர்களிலிருந்து தற்போது சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் முறையாக ஓபி கிடைக்காத காரணத்தினால், அதாவது வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை கிடைக்காத காரணத்தினால் பல நோயாளிகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்மளுக்கு காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு நாள் இவர்கள் திட்டமிட்டபடி நெல்லை அரசு மருத்துவமனையில் முழுவதும் வந்து அந்த வெளிநோய்களுக்கான சிகிச்சை பிரிவு மற்றும் பிற சிகிச்சைகளை புறக்கணித்துவிட்டு இன்று முழுவதும் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ், நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சரவணன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.